ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் ஒரு நெபுலா வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்து நாசாக்கு அனுப்பியிருக்கு. ஸோ அந்த நெபுலாவோட ஃபோட்டோவை பற்றி தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்காக எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி அந்த நெபுலா என்ன மாதிரி ஒரு நெபுலா, அதை ஏன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சயின்டிஸ்ட் வந்து ரொம்ப காலமாக வந்து அந்த ஒரு பர்டிகுலர் நெபுலா வந்து ஸ்டடி பண்ணிகிட்டே வராங்க. ஸோ இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் கிட்டத்தட்ட லான்ச் பண்ணி 9 மாதம் ஆக போகுது. இந்த 9 மாதத்தில் அதோட பொசிஷனை போய் செட் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட 6 மந்த்ஸ் எடுத்துக்கிச்சு. ஸோ இந்த 3 மந்த்ஸில் ஒரு சில குறிப்பிட்ட ஃபோட்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் நாசா கெட்டு அனுப்பியிருக்கு. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பை பற்றின டவுட் இருந்துச்சு அப்படின்னா, இல்லை ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் அப்படின்னால என்னென்ன எனக்கு தெரியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நம்ம சேனலில் ஆல்ரெடி ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பை பற்றின ஒரு ப்ரீஃபான வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோவோட லிங்க்கை இங்கே மேலே கார்டில் போடுறேன், அது இல்லாமல் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் தர்றேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பார்க்க வந்தீங்கன்னா, இந்த வீடியோவில் அந்த ஸ்பேஸ் டெலஸ்கோப் எடுத்த இமேஜோட அந்த ஒரு கிளியாரிட்டியும் அந்த பெருமையும் உங்களுக்கு புரியும்னு நம்புகிறேன். ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஒரு கிளியர் கட்டான ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ தென் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் கிட்டத்தட்ட ஒரு 5-7 ஃபோட்டோஸ் வரைக்கும் எடுத்திருக்கு. ஸோ அதில் ஒரு சில குறிப்பிட்ட ஃபோட்டோஸ் பற்றின ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவையும் நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோவோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அந்த வீடியோவும் பார்க்காதவங்க செக் பண்ணுவாங்க. வெல், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எந்த ஒரு பர்டிகுலர் இமேஜை பற்றின டீட்டெயில் அப்படின்னா, டெராண்டுலா நெபுலா அப்படின்ற ஒரு நெபுலா, அதாவது டெராண்டுலா அந்த நெபுலாவோட பேர் வந்து பார்த்திங்கன்னா டெராண்டுலா. நெபுலா அப்படின்றது ஃபஸ்ட்டு என்ன அப்படின்ற கேள்வி ஒரு சில பேத்துக்கு இருக்கும். ஷார்ட்டாக சொல்கிறேன், நெபுலா அப்படின்றது நட்சத்திரங்கள் பிறக்கக்கூடிய ஒரு இடம் தான் நெபுலா அப்படின்னு சொல்லுவோம். அந்த நெபுலா ஃபுல் அண்ட் ஃபுல் டஸ்ட் அண்ட் க்ளவுட்ஸால் ஃபார்ம் ஆன ஒரு ஃபார்மேஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா நெபுலா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அந்த நெபியூலாவில் இருந்து தான் நிறைய ஸ்டார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஆகி வர்றது. அது எப்படிப்பட்ட ஸ்டார்ஸாக வேணால் இருக்கலாம், ஆனால் அந்த ஸ்டார்ஸ் எல்லாமே பிறக்கிற இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருவறை அப்படின்னே கூட சொல்லலாம் அந்த நெபுலா அப்படின்றத. ஸோ இப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட யூனிவர்ஸில் நிறைய நெபியூலாஸ் இருக்குது. அப்படிப்பட்ட நெபியூலாவில் ஒரு பர்டிகுலர் நெபியூலாவாக தான் ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் ரீசெண்டாக ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்கு. இந்த டெராண்டுலா நெபியூலா நம்ம பூமியிலேருந்து கிட்டத்தட்ட 161,000 லைட் இயர்ஸ் தூரத்தில் இருக்குது. அண்ட் இந்த நெபுலாவில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் அண்ட் பிரைட்டஸ்டான ஸ்டார்ஸில் ஃபார்மேஷன் ஆகக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபோட்டோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே மேசிவான பல 1000 கணக்கான மடங்களை வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஸ்டார்ஸ்லாம் கூட வந்து ஃபார்ம் ஆகிற அண்ட் ரொம்பவே ஒரு பிரைட்டஸ்டான ஸ்டார்ஸ் ஃபார்ம் ஆகக்கூடிய அண்ட் ரொம்பவே யங்கஸ்ட் ஸ்டார்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நெபுலா அப்படின்னா அது இந்த டெராண்டுலா நெபுலா தான். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த இமேஜ் ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப்போட நியர் இன்ஃப்ராட் கேமரா அப்படின்ற அந்த ஒரு கேமராவில் இருந்து எடுத்து ஒரு பர்டிகுலர் ஃபோட்டோ தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா சைடில் நிறைய க்ளவுட்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கிறது உங்களுக்கு தெரியும், நடுவில் ஒரு பிரைட்டஸ்ட் ஸ்டார் இருக்கிறதும் தெரியும், அதுக்கு பின்னாடி நிறைய ப்ளூ கலரில் கிளஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். ஸோ ப்ளூ கலரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஷேடில் வந்து தெரியும், அதில் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் க்ளவுட்ஸ் எல்லாம் கூட தெரியும், பட் மேக்ஸிமம் ஸ்டார்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் வந்துட்டு உங்களுக்கு விசிபிள் லைட்டில் தெரியும்னு நினைக்கிறேன். அதில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற அந்த ப்ளூ கலரில் உங்களுக்கு தெரிகிற ஸ்டார்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யங்காக ஆக்டிவாக இருக்கக்கூடிய மேசிவான ஸ்டார்ஸ், ரொம்பவே நம்ம சூரியனை விட பல லட்சக்கணக்கான மடங்களை வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஸ்டார்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆக்டிவான யங் ஸ்டார்ஸ் தான் நீங்கள் பார்த்துருக்குற அந்த ப்ளூ கலர் கிளஸ்டர்ஸ் ஆஃப் அந்த ஸ்டார்ஸ் வந்து நீங்கள் அந்த இமேஜில் பார்த்துருக்கீங்க. பொதுவாக அந்த ஒரு ஸ்டார்ஸ் பிறக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெல்லார் விண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் ஆகும் அந்த ஸ்டார் சுற்றி. அதாவது ஸ்டெல்லார் விண்ட் அப்படின்னா என்னென்னா அது வந்து ஒரு வகையான ஒரு காற்றலை மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உருவாகும் அந்த ஸ்டாரை சுற்றி. ஸோ அப்படி அந்த ஸ்டாரை சுற்றி உருவாகக்கூடிய அந்த ஸ்டெல்லார் விண்டோட ஃப்ரீக்குவன்சினால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நெபுலாவை சுற்றி ஒரு பில்லர் மாதிரியான ஒரு காட்சி வந்து பார்த்திங்கன்னா இந்த இமேஜில் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இந்த ஒரு நெபுலாவில் மட்டும் அப்படின்னு கிடையாது, எல்லா நெபுலாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பில்லர் மாதிரியான ஸ்ட்ராங்கான ஃபார்மேஷனை வந்து நீங்கள் பார்க்க முடியும். இப்போ நீங்கள் ரெண்டாவதாக பார்க்குற இந்த இமேஜ் மிட் இன்ஃப்ராரெட் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி லாங்கர் வேவ் லென்த்தில் எடுத்த ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோவில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலாக எந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா அந்த ப்ளூ கலரில் வந்து ஒரு கிளஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ், நிறைய ஸ்டார்ஸ், ஒரு 1000 கணக்கான ஸ்டார்ஸ் வந்து மிங்கிளாய் ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு பிக்சரில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாவது ஃபோட்டோ வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறது. பட் ஆனால் இந்த ஃபோட்டோவில் என்ன டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, இந்த ஃபோட்டோவில் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி அந்த ஸ்டார்ஸை பார்க்க முடியாது, அதுக்கு பதிலாக அதுக்கு முன்னாடி மூடி இருக்கக்கூடிய
டஸ்ட் கிளவுட் இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் பார்க்க முடியும். ஸ்டார்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கிளியரான பிக்சராக இன்ஃப்ராரெட்டில் அந்த ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் எடுத்ததை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம். பட் ரெண்டாவதாக எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃப்ராரெட் இல்லாமல் ஒரு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெபுலா மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு அதிலே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். அப்போ அந்த கிளவுட்ஸையும் தாண்டி தான் பின்னாடி வந்து அந்த ஸ்டார்ஸ் அப்படின்றது இருக்குது. அந்த டஸ்ட் அப்படின்ற அந்த ஃபார்மேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்டார்ஸோட லைட்டை வந்து பார்த்திங்கன்னா பாஸ் ஆகாமல் மறைச்சிருது. ஸோ இதை எடுக்கிறதுக்கு தான் JWST ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த நெபுலாவை வந்து சயின்டிஸ்ட் தொடர்ச்சியாக ரிசர்ச் பண்ணிட்டே வர்றாங்க. ஏன் அப்படின்னா இந்த நெபுலாவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆக்டிவான ஸ்டார்ஸ் இருக்குது அப்படின்னும் இந்த நெபுலாவை பற்றி தெரிஞ்சுக்கிறது மூலியமாக நம்மளோட பிக்பேங் அதாவது கிட்டத்தட்ட இந்த ஸ்டெல்லார் ஃபார்மேஷனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏதாவது ஒரு தொடக்க புள்ளிக்கு ஒரு லீடு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் நெபுலா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாக ரொம்ப வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நெபுலாவை பற்றி வந்து நாசாவில் இருக்கிறவங்க வந்து ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. இமேஜஸை பார்க்கும்போது நமக்கு ரொம்பவே ஒரு பிரமிப்பை ஏற்படுத்தியிருக்கும். இது மாதிரி நமக்கு நிறைய இமேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜேம்ஸ் டெலஸ்கோப் நமக்கு இன்னும் தரதான் போகுது. ஸோ அதை நம்ம வந்து இன்னும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் லேட்டஸ்ட்டான அப்டேட்ஸ் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீடியோவில் வந்து அதை நம்ம போஸ்ட் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஜேம்ஸ் ஸ்பேஸ் டெலஸ்கோப் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டாச்சு, மறக்காமல் அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம அன்சால்வ்ட் ரிப்போர்ட்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபைனலி நம்ம வந்து பார்த்திங்கன்னா 513 சப்ஸ்கிரைபர்ஸ் அச்சீவ் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோவை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு வந்து ஒரு ஹெல்ப்பாக இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு ஹெல்பிங் மைண்டில் இருக்கிறவங்கன்றது எனக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோக்கு ஒரு நல்ல ஆதரவு தருவீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இது மாதிரியான வீடியோஸ்லாம் நிறைய பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நம்ம அன்சால்வ்ட் ரிப்போர்ட்ஸ் யூடியூப் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நான் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து மீட் பண்ணுறேன். பை.